வணக்கம் அன்பு சொந்தங்களே, நான் உங்களோட கிரிட்டிசன். ஒரு நீண்ட நெடிய இடைவெளிக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் தாங்க. ஆனா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க விஷயமோ மிகவும் ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல நான் மாஸ்க் கட்டிக்கிறேன், நான் ஒரு தனி அறையில தான் இருக்கேன். இந்த வீடியோவை எல்லாருமே கடந்த சில நாட்களா பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் போது மருத்துவரான நானும் சரி, என்னோட சக மருத்துவர்களும் சரி, ஒரு விதமான பயத்திலையும் பீதியிலையும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதாவது இப்படி ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு நம்ம நாட்டில். அதாவது ரோட்ல இறங்கி அடிக்கிற அளவுக்கு நிலைமை எவ்வளவு மோசமாயிடுச்சா அப்படின்றது தான் எங்களோட பயமா இருக்குதுங்க. அதாவது பொதுமக்களுக்கு இது ஒரு சாதாரண ஒரு நியூஸ், ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், ஒரு ஹேஷ்டாக், அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஷேர் பண்ணுவீங்க, நாளைக்கு ட்ரெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. ஆனா இது மருத்துவர்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற ஒரு ஃபர்ஸ்டான இன்சிடென்ட்டும் கிடையாது, இதுதான் கடைசியான இன்சிடென்ட்டும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கூட மக்களுக்கு நாங்க எப்பயுமே தீங்கு இழைக்கணும் அப்படின்றது எங்களோட எண்ணமா என்னைக்குமே இருந்தது இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதம மந்திரி சொல்லும் போது பூக்களை தூவுறதும் வீட்டுக்கு வெளியே இருந்து மணி அடிக்கிறதும் இதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரிங்க. நாங்க களத்துல நிக்கும் போது உங்கள் கூட ஒரு பேஷண்டோட கேர்கிவரா நாங்க நிக்கும் போது, அதாவது மருத்துவர்களா இருக்கட்டும், செவிலியர்களா இருக்கட்டும், நாங்க யாரும் உங்க கூட களத்துல நிக்கும் போது நாங்க சொல்றதை ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஒரு சக மனுஷனா எங்களை பார்த்தா போதும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோளா இருக்குங்க. எங்களை இன்னொரு கடவுளா பார்க்கணும், எங்களை வந்து ஒரு வாரியர்ஸா பார்க்கணும்னு என்னைக்குமே நாங்க எதிர்பார்த்தது கிடையாதுங்க. அதாவது ஒரு சின்ன விஷயங்க, ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பண்ற ஒரு ஊழியரை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது எப்படி நேஷன் ஃபுல்லா ஒரு சென்சேஷன் நியூஸ் ஆக்கப்பட்டதோ, அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீங்க வந்து மருத்துவர்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற ஒரு கொடுமைகளுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்றது தான் இங்க மிகவும் வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குதுங்க. அதாவது ஒரு மனுஷன் தன் லைஃப்ல ஃபுல்லா, அதாவது ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்றான் அப்படின்னா ஒரு மருத்துவரை போய் அணுகாம இருக்க முடியாது, அணுகாம இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கும் போது, அதாவது ஒரு எசென்சியல், ஒரு கிரவுண்ட் லெவல் ஒரு எசென்சியல் ஒர்க்கர் தான் நாங்க, மக்களுக்கு சேவை செய்யறது ஒரு பப்ளிக் சர்வன்ஸா தான் நாங்க இருக்கோம். ஆனா மக்களோட பார்வையில எங்களுக்கு எப்பயுமே ஒரு நெகட்டிவ் ஷேட் தரப்படுறது தான் எங்களுக்கு மிகவும் வேதனையா இருக்கு அப்படின்றதா சொல்லணுங்க. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அதாவது இந்திய மருத்துவ சங்கம், அவங்களோட ஒரு 2017 வந்து ஆய்வின் படி 75% மருத்துவர்கள் தன்னோட வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது ஏதாவது ஒரு விதமான வயலன்ஸ்க்கு பேஷண்ட் சைட்ல இருந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த சர்வே சொல்லுதுங்க. 43% டாக்டர்ஸ் இந்த மாதிரியான வயலன்ஸை நினைச்சுதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்றது இன்னொரு சர்வே சொல்லுது. இந்த மாதிரியான இன்சிடென்ட்டுகள், கேஷுவாலிட்டி, எமர்ஜென்சி, இந்த மாதிரியான ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு அந்த இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மிகவும் வேதனையாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் நைட் நேரங்களில் நடக்குது அப்படின்றது தான் இங்கே ஒரு உண்மையாக இருக்குது. இந்த மாதிரியான மருத்துவர்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற வைலன்சஸ் எதனால் நடக்குது, இதுக்கு பின்புலம் என்ன, இது எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தாங்க இது. அதாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எப்பயுமே கிரிட்டிசனில் ஒரு ஒரு முக்கியமான டாப்பிக்கும் எடுத்து பேசுகிறவங்க. இந்த டாபிக்ல நான் பேசுற சில விஷயங்கள் சில பேரை புண்படுத்தலாம், சில பேருக்கு அது முரணாப்படலாம். தயவு செய்து அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட, நான் கீழே ஷேர் பண்ணியிருக்க மெயில்ல ஷேர் பண்ணலாம், அங்க நம்ம பேசலாம். இதுல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத நம்ம விவாதிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க என் வீடியோஸ் பார்த்தது இல்லை, இல்லைன்னா இனிமே என் வீடியோஸை பார்க்கறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தயவு செய்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். இந்த மாதிரியான மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் அகெயின்ஸ்டா நடக்கிற வைலன்ஸ் நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குதா, ஏன் இதை ஒரு விவாதமா எடுத்து பேசுறீங்க அப்படின்னு பல பேர் எங்கிட்ட கேட்கறாங்க. கிடையாதுங்க, இந்த விஷயங்கள் பல நாடுகளில், இன்ஃபேக்ட் ஹெல்த் கேர் டாப் லெவல்ல இருக்கிற பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஆனா வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் ஏஷியன் வேர்ல்டுக்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில ஒரு பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு பேஷண்ட் கிட்ட ஒரு டாக்டர் இதுதான் உங்க ட்ரீட்மெண்ட், இதுதான் உங்க காஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல சில விஷயங்கள் முரணாப்படலாம், சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம். அப்போ அந்த பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குதுங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல மெஜாரிட்டியா இருக்கு. அட் த மேக்ஸிமம் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல மக்கள் டாக்டர்ஸ் மேலேயோ இல்ல ஹாஸ்பிட்டல் மேலேயோ சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னா டைரக்டா கோர்ட்டுக்கு போற இந்த ஒரு விதமான ஹேபிட் தான் அங்க இருக்குங்க. ஆனா டாக்டர்ஸ பார்த்த இடத்துல அடிக்கணும், பார்த்த இடத்துல அவங்கள சரி செய்ய நினைக்கணும், நம்ம கூட்டம் கூட்டணும், நமக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட், நம்மளோட ஆளுங்க, நம்மளோட ஜனங்களை கூப்பிட்டு இவங்களை வந்து கண்டிக்கணும், அங்கேயே கண்டிக்கணும், அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி பெரும்பாலும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இல்லைங்க. அதுதான் நம்ம நாட்டில் மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறது நம்ம நாட்டோட அவலத்தை தான் எக்ஸ்போஸ் பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க, ஒரு பப்ளிக் சர்வீசஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஆஃபீஸர் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பஸ் ஆர் ட்ரெயின்ல ஒர்க் பண்ற டிடிஆர் ஒரு கண்டக்டர், இவங்க ஏதாச்சும் ஒரு
விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி செய்யறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு வாக்குவாதம் வருதுன்னா நீங்க யாரும் அவங்கள போய் டைரக்டா கை வச்சு அடிக்கிறதோ இல்ல அவங்கள ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இங்க இல்லையே. ஆனா ஒரு மருத்துவன் மட்டும் அடிக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு தாட், ஒரு இழிவான தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த விதமான போக்கு எங்க இருந்து வந்துச்சு? அதாவது ஒருத்தர் செய்யற நல்ல விஷயத்தை பார்த்துதான் நம்ம கத்துக்கணுமே தவிர, ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி நடக்குது, அவங்க வந்து டாக்டர் தப்பு பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அடிக்கிறாங்க, நம்மளும் அதையே செய்யணும்ன்ற அந்த ஒரு ஆட்டிடியூட தயவு செய்து வளர்த்துக்காதீங்க. வருங்கால ஜென்ரேஷனுக்கு சரியான விஷயத்த எடுத்துட்டு போங்க, சரியான விஷயத்த கொண்டு சேருங்க. இதுதான் உங்களோட முக்கியமான கடமையா இருக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்டர்ஸ் என்ன? ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 5-6 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பு வந்து போதுமான அளவு இல்லைங்க. அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த மாதிரி பல லெவல்ஸ் ஆஃப் கேர் இருந்தாலும் எல்லா வசதிகளும் எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையா இருக்கு. அதை மக்களாக நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு தாட்டா வச்சுக்க கூடாது. அங்க என்ன லெவல் ஆஃப் கேர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட்லி ரெஃபரல் சிஸ்டம், ஒரு இடத்துல இல்லாத ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்பெஷாலிட்டிக்காக இன்னொரு இடத்துக்கு மக்களை அனுப்ப வேண்டிய சிச்சுவேஷன் வருது நம்ம சிஸ்டம் வைஸ். அந்த ரெஃபரல்ல டிலேஸ் இருக்கலாம், அந்த ரெஃபரல்ல சில விஷயங்கள் பேஷண்ட்டுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கலாம். தேர்டு ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், டைம்லி அண்ட் எஃபிஷியன்ட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் இங்க இருந்தாலும் ஒரு சில நேரத்துல இன்க்ரீஸ்ட் ஒர்க் லோட், இன்க்ரீஸ் பேஷண்ட் லோட், இன்க்ரீஸ் ரெஃபரல் லோட் இருக்கிறதுனால அந்த பேஷண்ட் அவங்க நினைச்ச நேரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண தாமதமாகுது. இதுவும் பேஷண்ட் மைண்ட்ல ஒரு நெகட்டிவான தாட்டை கொண்டு போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ரிசோர்ஸஸ்ங்க. அதாவது நம்ம இந்திய ஒன்றியத்துல பல ஸ்டேட்டுகள் இருக்குங்க. இதுல ஒரு சில ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் ஹெல்த் வந்து கொஞ்சம் மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட்டுகள்ல ஹெல்த் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டாக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஈக்குவலா இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக. அது நம்ம பேஷண்ட் டாக்டர் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் ரெட்ரஸல், இது ரெண்டுமே நம்ம ஊரில் கிடையாதுங்க. அதாவது ஒரு பேஷண்ட் டாக்டருக்கு மத்தியில் உள்ள ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கோ இங்கே ஒரு கட்டமைப்பு கிடையாதுங்க. பேஷண்ட் டாக்டர்ஸ்க்கு நடுவில் எதனாவது ப்ராப்ளம் வருது அதை ரெட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான சேனலும் இங்கே கிடையாதுங்க. ஸோ நான் சொல்றதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து டாக்டர் இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. அதாவது இந்த ஃபேக்டர்ஸ்ல டாக்டருக்கு எவ்வளோ பங்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க விளங்கிக்கணுங்க. அதாவது ஒரு பொதுமக்களா இந்த சிஸ்டம்ல இருக்க ஃபிளாஸை நீங்க தட்டி கேட்கறது எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இல்லை, இன்ஃபேக்ட் அதை விட கம்மியான அளவுக்கு தான் டாக்டர்ஸ்க்கு இதுல பங்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பேசிக்கான செட்டப்ல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் ரிசோர்ஸஸும் வச்சு எந்த அளவுக்கு பெஸ்ட் கேர் கொடுக்க முடியுமோ அதை தான் மருத்துவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்துக்கு எப்படி ஒரு தீர்வு கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு தனி மனிதனால செய்ய முடியற விஷயம் கிடையாது, ஒரு குரூப்பாகவும் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியாது. அதாவது பல துறைகளும் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு கலெக்டிவா ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தால் தான் இந்த விஷயத்த மாற்ற முடியும். அதாவது பொதுமக்களாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. ஆஸ் அ பீப்புள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். செகண்ட்லி டாக்டர்ஸ், இவங்க எல்லாரும் டாக்டர்ஸ், செவிலியர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலெக்டிவான ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தா இதுக்கு ஒரு தீர்வு வரலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ், இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த்லி மீடியா, மீடியா போத் பிரிண்டட் மீடியா ஆஸ் வெல் ஆஸ் விஷுவல் மீடியா இவங்களோட பங்கும் இதில் இருக்கு. லாஸ்ட்லி கவர்மெண்ட், இவங்களோட பங்கு தான் இதில் பெரும்பாலும் இருக்கு அப்படின்றது தெரியும். பொதுமக்களாகிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்கு, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யறது ஒரு மருத்துவர் அணுகிறீங்க அப்படின்னா அந்த மருத்துவர் யார், அவர் எந்த ஸ்பெஷாலிட்டியை சேர்ந்தவர், அவர் எப்படி அணுகணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு மருத்துவர்கள் இருக்காங்க, தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வச்சு நீங்கள் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கிட்ட போயிட்டு அதை அப்ரோச் பண்ணி அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இல்லை சரியில்லை எனக்கு செட் ஆகல அப்படின்றத நீங்க ஃபீல் பண்றதை விட உங்களுக்கு எந்த மருத்துவர் சரியா இருப்பாங்க, எந்த விதமான ஸ்பெஷாலிட்டி தேவை அப்படிங்கறத கரெக்டா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சாய்ஸ் உங்க கையில தாங்க இருக்கு. அட் த பாயிண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எந்த டைம்லையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் குட் பண்ணிட்டு போகலாங்க. அந்த டிசிஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த மருத்துவரும் சரி, எந்த மருத்துவமனையும் சரி உங்களை ஃபோர்ஸபுளாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தள்ள மாட்டாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட்லி, ஒரு மருத்துவரையோ மருத்துவமனையோ நம்பி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க கொடுக்குற அட்வைஸையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்கள பிலீவ் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மருத்துவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மருத்துவர்கள் கடவுள் கிடையாது அப்படின்ற ஒரு தாட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டில் கொண்டு வாங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஒரு மருத்துவரும் அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு 5.5 காலம் இல்லை 8 வருட காலம் அவங்க வந்துட்டு
படிச்சு அந்த ஸ்பெஷாலிட்டியில அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டா தான் வெளியே வராங்க. ஸோ உங்களுக்கு நீங்க கூகுளை பார்த்து தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு விஷயத்தை விட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி அவங்களோட படிப்பறிவும் சரி மிக மிக அதிகமா இருக்கும் அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கணும். பொதுமக்களாகிய நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு மருத்துவரையும் அணுகி ட்ரீட்மெண்ட்டுக்காக போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மருத்துவர்கிட்டையும் சரி அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்டையும் பேசுவது ஒரு அன்புடன் பணிவுடன் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை யாருமே மருத்துவர்களை தெய்வமா பார்க்கணும் இல்லை அவங்களுக்கு கீழே நீங்க அடிப்பணிஞ்சு இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒரு சக மனிதரா பார்த்து அவங்க கிட்ட அணுகுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லை அவங்க சொல்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சரி அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டும் சரி உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா அவங்க கிட்ட ஓப்பனா பேசுங்க. எந்த ஒரு விஷயமும் பேசி தீர்க்க முடியாத விஷயம் கிடையாது அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சரி எல்லா டயக்னோசிஸும் சரிங்க இது ஒரு ரோட் மேப் மாதிரி தாங்க. அதாவது இந்த வழியில போனா இதுக்கு ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுதான் மருத்துவத்துல சொல்லிக் கொடுக்கப்படுதுங்க. அதுக்கு தேவையான சில டெஸ்ட்டுகள் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே செஞ்சாதான் ஒரு பேஷண்டோட கரெக்டான டயக்னோஸ் அட்டைன் பண்ண முடியும். எந்த ஒரு டாக்டராலையும் உலக அளவிலேயே சரி ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஸ்கேன் பண்ற மாதிரி வந்து இதுதான் இவங்களோட டயக்னோசிஸ் அப்படின்னு தர முடியாதுங்க. அதனால அட் எனி பாயிண்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் நீங்க உங்களை நீங்க நம்பி போன மருத்துவரை தயவு செய்து ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவங்க சொல்ற இன்வெஸ்டிகேஷனும் சரி அவங்க சொல்ற டெஸ்ட்டுகளையும் சரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான அட்வைஸா இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் சரி டெசிஷனும் சரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் இருந்துச்சுன்னா நீங்களோ உங்க வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்க. பேச வைக்கிறதுக்காக வெளியிலேருந்து இன்னொருத்தரை கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் அகேன்ஸ்டாக நீங்கள் செய்ய போகிற விஷயங்களோட இம்ப்ளிகேஷன் என்ன அதுக்கு என்ன தண்டனை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் அண்ட் 3 வருட காலம் தண்டனை வரைக்கும் இங்கே ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பொதுமக்களா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பி ரெஸ்பான்சிபிள், பி எ ஹியூமன் பீயிங். ஊடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஊடகங்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு அப்படின்றத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேங்க. அதாவது ஊடகங்கள் ஒரு மருத்துவரும் சரி இல்ல மருத்துவமனையும் சரி அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனால நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை எந்த அளவுக்கு சென்சேஷனைஸ் பண்ணி காமிக்கிறாங்க அதே அளவுக்கு ஒரு மருத்துவரோ மருத்துவமனையோ தாக்கப்படும் போது அந்த சென்சேஷனல் நியூஸை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு கேவலமான விஷயமா இருக்குதுங்க. நான் எல்லா ஊடகங்களையும் சொல்லலைங்க, ஒரு சில ஊடகங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இந்த மீடியா எல்லாமே மக்களுக்கு ஒரு முக்கியமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே உணரணுங்க. டாக்டர்ஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இமேஜும் நெகட்டிவ் ஒரு பின்பத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள் முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்தாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கவர்மெண்ட்டுங்க. கவர்மெண்ட்டால் இந்த ஹெல்த்தை மக்களுக்கு சரியாகவும் சமமாகவும் தர்றது ஒரு பெரிய சவாலுங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி கொரோனா போன்ற பேண்டமிக் சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 130 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் எப்படி ஹெல்த்தை ஈக்குவலாக சமமாக தரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து பல இடத்துல பல விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது பெரும்பாலும் இங்கே பத்தலை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஜிடிபி அதாவது நம்ம கவர்மெண்ட் ஹெல்த்துக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய சதவீதம் இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்து கிட்டத்தட்ட இதே சதவீதம் சுத்தி தான் இருக்கு அப்படின்றது உண்மையா இருக்கு. ஆனா பாப்புலேஷனும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆன பாப்புலேஷனுக்கு இன்னும் அதே சதவீதம் ஜிடிபி ஒதுக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு பொதுமக்களாக நீங்க கொஞ்சம் யோசிச்சு போதுமான அளவு கிடையாது. உலக நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது இது மிக மிக லோவா இருக்கு அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. அரசாங்கம் சைட்லேருந்து செய்ய வேண்டியது ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி மருத்துவர்களையும் சரி மருத்துவமனைகளையும் டேமேஜ் செய்யக்கூடிய மக்களை இம்மீடியட்டாக அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது அப்படின்றது அரசாங்கத்தோட ஒரு கடமையாக இருக்குது. இதை மீண்டும் மீண்டும் மருத்துவர்கள் வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் மருத்துவர்கள் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படலைங்க. இந்த மருத்துவர்கள் பொதுவாகவே மோர் ஆஃப் அர்பன் பாப்புலேஷனுக்கு தான் கேட்டர் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே உண்மையாக இருக்குது. ரூரல் அண்ட் செமி ரூரல் பிளேசஸில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் சரி எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டிஸும் சரி அவைலபிளாக இல்லை அப்படின்றது இங்கே உண்மையாக இருக்குது. டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் அவங்களோட டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ அதாவது பேர் மினிமமாக இத்தனை பேஷண்ட்டுக்கு இவ்வளோ டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ரேஷியோ 1:1000. அதை கூட இந்தியாவில் இத்தனை வருஷத்தில் அட்டைன் பண்ண முடியல அப்படின்றது இங்கே உண்மையாக இருக்குது. நம்மளோட ரேஷியோவோ ஒரு ஆவரேஜாக 1:1400 ரேஞ்சில் தான் பல வருஷமாக இருக்குங்க. இந்த டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ பல மாநிலங்களில் பெட்டராக இருந்தாலும் ஒரு சில மாநிலங்களில் ரொம்பவே கீழே இருக்குது அப்படின்றது இங்கே உண்மையாக இருக்குங்க. அதாவது பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலங்களில் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்றது இல்லாமல் எல்லா ஹாஸ்பிட்டலோட ரிசோர்ஸஸும் சரி கட்டமைப்பும் சரி மாற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் இங்கே அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான ஸ்பெஷாலிட்டி ஈவன் அட் த ஸ்மாலஸ்ட் லெவல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு விதமான சினிமாவில்
கொண்டு வர ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கலாங்க. ஆனா அதாவது ஒரு லாங் ரன்ல அரசாங்கம் இந்த விஷயத்தை எடுத்து செய்யலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்குதுங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் முக்கியமான ஃபேக்கல்டிஸ், முக்கியமான செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா இது போன்ற வசதிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான தப்புகள் நடக்கிறது கம்மியாகும் அப்படின்றது தான் இங்கே உண்மையா. மருத்துவர்களா நம்ம டுகெதரா என்ன பண்ணணும், அதாவது மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்தவர்கள் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்துல ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சைட்லேருந்து செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மருத்துவர்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற இந்த வயலன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மல்டிபிளான அப்ரோச்சஸ் தான் நம்ம கொண்டு வரணும். அதுல முக்கியமான பொறுப்பும் கடமையும் பொதுமக்களுக்கு தான் இருக்கு. மருத்துவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். மருத்துவர்கள் எப்பயுமே பணத்தின் காரணமாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது பணத்தை மைண்டில் வச்சுட்டு தான் உங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு பின்பத்தை உடை தெரியணும். அது வந்துட்டு பொதுமக்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஒரு க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப்பில், டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்கேஜ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியப்படுங்க. அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க போகிறோம். ஒரு டாக்டர் மேலே கை வச்சு அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, அவங்க சிவிலைஸ்டாக இருக்காங்கன்றத ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறது எந்த விதத்துலையுமே கரெக்ட் கிடையாதுங்க. ஸோ உங்களோட மைண்ட்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான பின்பத்தை தூக்கி எறிங்க. மருத்துவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தான் எப்பவுமே இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்னைக்கு இந்த கிரிட்டிசன் எபிசோட்ல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல ஒரு முக்கியமான சோசியல் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் கிரிட்டிசன். தேங்க்யூ.